ஸோ வந்து கரெக்டாக இருக்குது, கரெக்டாக அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க பிரதர். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும்னு, இப்போவும் சொல்கிறேன் இதே மேடையில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ராசுக்குட்டிங்கிற கதாபாத்திரம். படத்தில் யாருக்குமே இன்ட்ரடக்ஷன் சாங் கிடையாது, இவருக்கு மட்டும் இன்ட்ரடக்ஷனுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ராசுக்குட்டி ராசுக்குட்டி ராசுக்குட்டின்னு ஒரு ரேப் சாங் ஒன்று போட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இவரோட நடித்த பேரா நடித்த அனுஸ்ரீயை மேடை கூப்பிட்றோம். வா 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 வா. எங்கெங்கேயோ நம்மளை பிரமிக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நான் நிறையா புதுமுகங்கள் நடிக்க வச்சுருக்கேன். இவங்க நிறையா இவங்க வந்து இவங்க என்ன இவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன நடித்தாங்களாம் தெரியாது. ஒரு ஆடிஷனுக்கு வந்தாங்க, ஆடிஷன் வீடியோ அனுப்பிச்சாங்க, ஓகே அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன். எப்பயுமே எம்எல்ஏ இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் ஆர்டிஸ்ட்டே செலக்ட் பண்ணுவேன் நியூ கமர்ஸ்லாம். ஆனால் இந்த பொண்ணு என்னை பிரமிக்க வச்சிருச்சு. என்னடா அவ்வளோ அவ்வளோ லென்த்து டயலாக்கை. ஏன்னா டயலாக் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த டயலாக் நடுவில் கரெக்டான ஸ்பாஸ் விட்டு அதோடைய ஸ்லாங்கு அதோடைய ரியாக்ஷன் வாங்கி அதை ரிப்ளை பண்ணுறதுக்குல என்னை ஆச்சரியப்படுத்தினது வந்து அனுஸ்ரீ, அப்புறம் வந்து நிவேதா. நிவேதா மேடைக்கு வாங்க. வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்களா? ஸோ இவங்களும் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஆடிஷன் பண்ணேன். பட்டு இவங்க ஸ்டார் திரைப்படத்தில் வந்து ஹீரோ சிஸ்டராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓகே டைலாக் கொடுத்துடலாம், நம்ம கட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு. சார் ரெடியா? எது வரைக்கும் ரெடின்னு கேட்டேன். சார் அவங்க ஃபுல்லாகவே ரெடியா. ஐயோ ரொம்ப லென்த்து டைலாக் ஆச்சே, சரி போவோம் அப்படின்னு போனால் என்னை வந்து நம்மளை அடிக்கடி வந்து சில விஷயங்கள் நம்மளை வந்து டக்குன்னு அந்த பிரமிக்க வைக்கிற விஷயம் நிவேதா பண்ணாங்க. அவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மர். சினிமா மேலே எங்கேயாவது சில பேர் தான் வந்து ரொம்ப பேஷனாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் கரெக்டான காண்டாக்ட் இல்லாமல் அவெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் போயிட்டு அந்த ஒரு சேனலில் வந்து நடிச்சுட்டு மறுபடியும் கோபிச்செட்டிப்பாளையமே போயிடுவான். ஆனால் அவளுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குதுங்களே, திறமையானவன் என்னைக்காக இருந்தாலும் முட்டி முளைச்சி வெளியே வந்துருவாங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமாக உதாரணம். கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்க. ஓகே, படத்தை பற்றி பேசுங்க, என்னை பற்றி மட்டும் பேசக்கூடாது, எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம். ஸோ இங்கே வந்திருந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரை பற்றி பேசக்கூடாதா? லைக் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு செட்டில் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின டைரக்டர் வந்து என் பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. லைக் அனு இந்த சைடு வா, அனு இந்த சைடு போ, அனு பக்கத்தில் இருந்த பொண்ணு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதே வந்து எனக்கு லைக் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டு ஃபோன்லேயே லவ் பண்ணீங்க, ஏன்னா இவங்களுக்கு கதைப்படியே ரெண்டு பேருக்கு 10 வயசு வித்தியாசம், அத்தை பொண்ணு அவர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு அற்புதமான லவ் இருக்கும். இதுக்குள்ள பெஸ்டின்னு ஒருத்தன் வந்து உட்காந்துக்குவான் வேற, அவங்கிற அந்த பெஸ்டி செல்வா வாடாடே. இவங்க ரெண்டு பேர்த்தையும் டார்ச்சர் பண்ணவன் தான். ஸோ இவனுக்கு தெரியாது படம் ஃபுல்லாக டைலாக்கே இருக்காது, நம்ம ஏதோ ஒரு சின்ன கேரக்டர்னு. ஆனால் படம் ஃபுல்லாக ஹீரோ பேர் ஆடியன்ஸ் நினைக்கிறானுங்களோ இல்லை, இவன் பேர் வந்து வினோத்துங்கிற கேரக்டர் அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிரும். படம் ஃபுல்லாக வினோத் அந்த மாடலேஷன் சொல்லிக்காமீங்க. ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு லவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெஸ்டி மேலே இருக்கக்கூடிய கோவத்தை அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார். பேசலாம், படத்தை பற்றி பேசுங்க. கடவுளுக்கு முத நன்றி. ரெண்டாவது வேண்டாம் நன்றி, நீயே வச்சுக்க, சந்தோஷமாக பேசு, என்ஜாய் பண்ணி பேசு, அப்பா அம்மா பற்றி பேசு, நீ யாருங்கிறத சொல்லு, இத்தனை கேமரா இருக்கு, மேடையை பயன்படுத்திக்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், என் பேர் செல்வா. சார் நான் உங்களை பற்றி சொல்லிதான் சார், சுசி சாரை பற்றி சொல்லணுன்னா அனு சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு மேனிட்டில் உட்காந்துட்டு செல்வா கொஞ்சம் நேரம் பாருங்க அப்படி நான் வந்து உட்காருங்க அப்படிங்கும்போது எனக்கெல்லாம் அப்படி பேன் உட்காந்துருக்கேன், என்னடா அது சார் நேஷ்னல் வார்டு டைரக்டர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் இப்போ என்ன ஓரமாக தான் சார் உட்காந்துட்டு இருந்தேன், டக்குன்னு ஏற்றி விட்டீங்க. மூணு பேர் சம்மந்தப்பட்ட மூணு பேர் வர வேணாமா? ஆமாம் சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் நான் வந்து உங்கள் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறத பார்க்குறதே எனக்கு பெரிய விஷயம். உங்கள் அந்த படம் கண்டிப்பாக பாடுற, நீ நடிச்சிருக்க சார். கண்டிப்பாக சார், நீவாதாட கொடு. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், இந்த படத்தில் கிடைக்காது, நீங்கள் பேசுங்க. நான் அவ்வளோ பெரிய கதாபாத்திரம், அடுத்த படத்தில் நான் தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொன்னப்போ நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன்,
ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கால் வந்துச்சு, இந்த மாதிரி படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு கேரக்டர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி தான், எப்படி சொல்கிறதுனா, இவர் படம் பார்த்துருக்கேன் இது பண்ணியிருக்கேன், ஆனால் இவரை பர்சனாக ஆஃப் த ஸ்க்ரீன் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். செகண்ட் வந்துட்டு என்னோட கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர், ஜேபி சார் ஆகட்டும், வினோதினி மேம் ஆகட்டும், ஜெகவீர் ஆகட்டும், மீனாட்சி கோவிந்தராஜன் ஆகட்டும், அவங்க கூட பண்ணுறப்ப அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் ஜெகவீர் மீனாட்சியில் பெரிய ஆர்டிஸ்ட் உனக்கு சார், அப்படி பார்த்தா அவங்க இதாக பார்த்தா படத்தில் சொல்கிறேன் சார், ஆனால் பெரிய கேரக்டர் அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க என்ன. நான் வந்து இப்படி ஒருத்தங்க கூட பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு சீனு வந்துட்டு வினோதினி மேம் கூட தான், கடைசி சீனில் வந்துட்டு அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப நான் என்ன ஏரியாமல் நான் உள்ளே போயிட்டேன். நான் வந்து அதை போனதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், தேங்க்யூ மேம். எல்லாத்துக்குமே, கேமராமேன் சார் ஆகட்டும், இவங்களுக்காகட்டும், என் கூட நடித்தவங்களுக்காகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கு. முக்கியமாக சார் சொல்ல மறந்துட்டேன், ப்ரொடியூசர் சார் விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கும் தேங்க்யூ, பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ பிரதர், லவ் யூ பிரதர், லவ் யூ, லவ் யூ ஆல், லவ் யூ. கிஃப்டாடா? அதுதான், அது அது எப்பயுமே மானித்தேனே பொன்மானி போட்டுக்கிறது தானே, விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஊடக தோழர் தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி பேசுங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2013 வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு. வந்து அங்க வந்து உட்காந்துருந்தேன் உங்க ஆபீஸ்ல, வலசரவாக்கம்ல இருந்தது அப்போ. நீங்க வந்தீங்க அப்படியே யோசிச்சுட்டு, ஆஸ் யூஷுவல் உங்க பாணியில வந்தீங்க. வந்துட்டு எங்கிட்ட முதலே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன், துளசி மேம் கேரக்டர். ஆக்சுவலாக தெரிச்சு ஓடிட்டீங்க? இல்லை, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார், நான் மதர் கேரக்டர் பண்ணுறதுல, ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க. என்ன, அதுக்கப்புறம் 2020 கோவிட் டைமில் என்னடா பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருந்தேன், என்ன ஒன்றுமே வரலையே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னு ஞாபகம் இல்லாதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு செம்மையான கேரக்டர் கொடுத்தீங்க. ஐ திங்க் அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு கேர சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க, ஓகே நான் வந்துடுறேன், டேட் மட்டும் சொல்லுங்கள். கேட்டுக்கப்பா அம்மா கேட்டு பண்ணுவாங்களான்னு ஞாபகம் நினைக்கிறேன். மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ பிரபு சார் காம்பினேஷனில் கோபிநாத் அவர்களுடைய அண்ணன், அந்த நாங்கள் ரெண்டு அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான விஷயம் சார், என்னென்னா எனக்கு வந்து சாரோடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார், 6:30 எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறீங்க? அந்த சன்லைட் இருக்குதுங்களே, அந்த சன்லைட்டில் உங்களை அழகாக காமிக்கிறதுக்காகத்தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம். இல்லை உண்மையிலேயுமே கேமராமேன் சரி நான் சொல்லணும், ஏன்னா இன்னைக்கு சார் நல்லா பாருங்கள், நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன், வெறும் பவுடர் பேட் மட்டும், ஏன்னா போட்டு எனிவே இன்னும் பிரயோஜனமே கிடையாது, அழிச்சு விட்ருவார். அதனால் அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான், நான் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம். சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம், இதுலேருந்தே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அந்த கதையை வந்து நீங்கள் சொல்கிற விதம் அதுலேயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம். அவர் நீங்கள் வந்து இப்போது அந்த டெரராக மிரட்டுற மாதிரிலாம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பார். நல்லா சாப்பிட்டோம், ப்ரொடியூசர் சாப்பிட்டோம், ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்டோம், ஒன்றா உட்காந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வந்துடும், ப்ரான் அப்புறம் வந்து எல்லாமே சொரா போட்டு எல்லாம் வந்துடும். அதனால் நல்ல பிரமாதமான ஹாஸ்பிட்டாலிட்டி, பாலாஜிக்கு நன்றி, ப்ரொடக்ஷன் அதே மாதிரி முருகேசன் சார் கோபி சார் ரெண்டு பேருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து ப்ரொடியூசர் சொல்லணும், நான் வந்து பல பேசியிருக்கேன் இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், பேமெண்ட் வரல பேமெண்ட் வரல நான் பேசிட்டே இருப்பேன். 10 நாள் நான் 9 நாள் தான் சார் நடித்தேன்,
பத்து நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டாரு. அவருக்கு தெரியாது, முருகேசன் சாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சார் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஓ ஆமாம்ல, சரி அதை வேணால் அனுப்பிச்சி விடுங்க. அப்புறம் ஒரு வாரம் அவரே மறந்துட்டார். அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், சார் ஒரு பேமெண்ட் இருக்குது சார், ஆ அதை போட்டு விட்ருங்க அப்படின்னாரு. ஹலோ சார் வணக்கம், சாமானியன் படத்தை நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸ்ஸாக அவர் இருக்காரோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கொஞ்சம் ஷை டைப்பு அதுதான். அப்புறம் அதுக்கு பார்த்து இல்லையா, அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது, எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகினார். ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப கேமராக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி, அண்ட் ஹீ பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடித்தவங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். உண்மையாக 2K கிட் அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் இது, அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம். சார் தான் கேட்பாரு என்னம்மா ஓகே மேலும் மேலும் நீங்கள் வளரணும், ஓகே அதை சொல்லதான். இல்லை இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 2K லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் வந்து நம்மலாம் நான் 80s கிட் சார், நான் 80s எக்ஸாக்ட்லி 80s பார்ன். நம்மெல்லாம் வந்து க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம வந்து ஃபோன் பண்ணால் அந்த சைடில் வந்து அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க, அது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெளிவாக இருக்காங்க, வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க தான் பாய் ஃப்ரெண்ட். வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பாஸ் விட்டுன்னு நான் பதட்டமாயிட்டேன். இல்லை இல்லை அதுக்கு வேறு மாதிரி போகிறாங்க. இல்லை அது வந்து அவங்களுடைய தெளிவை வந்து காடுது ஒரு வகையில். என்னன்னா இதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து தே நோ வாட் டு டூ வாட் நாட் டு டூ. அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை ப்ராக்டிக்கலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தெளிவு என்னோட ஜென்ரேஷனில் இல்லை, அதுவும் வெரி வெரி சேட். ஸோ அந்த லவ் ஸ்டோரியை வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரீஸியான ஒரு என்டர்டெய்னராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை. நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குது இல்லை, ஆதலால் காதல் செய்வீட்டு அந்த மாதிரி ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்குது ரிலேஷன்ஷிப்ஸை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்ஸு பார்வையில் அந்த புரிதல் வந்து வரும். ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் அலாட். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எங்க டீம்லயே ரொம்ப ஜாலி. நான் சொன்னேன் செந்திலோட இடம் பேலன்ஸ் இருக்குது, அந்த இடத்தை விட்டாதீங்க. இங்க நிறைய வடிவேல் இருக்காங்க, ஆனா கவுண்டர் பண்ணியிருக்காங்க செந்தில் இல்ல. ஸோ ரொம்ப அழகா அந்த 90s எங்க கதாபாத்திரத்த ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மீடியா அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். வந்திருக்க மாஸ்டர் டைரக்டர் ஜேபி சார், ப்ரொடியூசர் சார் அனந்து, குறிப்பாக மக்கள் நாயகன் ராமராஜன் சார், எல்லாருக்கும் வணக்கம். சுசி சார் வந்து ஏதோ கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி தான் ஆள் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து 5:00 பிக்கப் சொல்லுவானுங்க, மனசாட்சியே இருக்காது. ஜேபி சார் வந்து சிரிக்கிறாரு, கேமரா ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ரியாக்ஷன் கிடச்சிடும். எல்லா கேமராவும் பேக்கில் இருக்கனால ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரிஜினல் ரியாக்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. எல்லாருமே அந்த 4:30 பாவம், எல்லாரும் 4:30 நம்ம ரெடியாகும், 6 கண்ணெலாம் எப்படி ரெடியாக இருப்பான். அவெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து 6 மணிக்கெலாம் ஒரு வேன்லாம் போவோம். அவனுங்க யாருன்னே தெரியாது, எல்லாம் வரவன் போகிறவன்லாம் ஏற்றுறது வண்டியில். ஏய் நான் வேலைக்கு போகிறவன்டா கோயம்புத்தூருக்கு, பரவாயில்ல ஏறு, 2 ஷாட் நெஸ்ட்டு போ, ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவை. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இதில் ஆளுங்களை பிடிச்சி போட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கால் பண்ணி இவர் கேட்டார், பிரதர் சும்மா இருக்கீங்களா? ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான் கேட்பாங்க எப்படி இருக்கீங்க பிரதர், என்ன வேலை போகுது, ஒரு படம் வேற பண்ணியிருக்கோம், பிரதர் சும்மா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், ஃப்ரீயா இருக்கீங்களா? இங்கிலீஷ்ல கேட்டேன், சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? இருக்கீங்களா கேட்டேன். ஸோ அதனால பிரதர் நடிப்பை போடலாமே அப்படின்னாரு. சரி சார், நடிக்கலாம் சார், ஏன்னா நம்மளை வந்து நடிக்கிறேன்னு ஒருத்தர் நம்புறாருல்ல. என் படத்துலேயே நான் வந்து 2 செகண்டில் போயிருப்பேன், ஏன்னா அதுக்கு மேலே முடியாதுன்னு நமக்கு தெரியும். நம்மளை மதித்து ஒருத்தர் 20 நாள் டேட்டு கேட்குறாரு, நம்ம கேட்ட சம்பளம் வேறு தராங்க. ஐயோ எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம் போலையே, இன்னும் ஒன்றே ஒத்துக்கிட்டானுங்க. நம்ம என்னன்னா சுசி சார் அப்படின்னால கொஞ்சம் ஓகேவா கேட்போம், என்ன நான் வேணான்ட்டானுங்கண்ணா அப்படின்னால இது ஓகேவா பிரதர் அப்படின்னா ஓகே, என்ன ஓகேன்ட்டாங்க. ஐயோ ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம் போல தெரியாமல் கேட்டோன்னு. ஏன்னா ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும், அந்த அமௌண்ட்டுக்காக எல்லாருமே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா வேறு கிரெடிட் ஆகிருக்கு, எனக்கு பேலன்ஸ் இருக்குது, ஆம்பளைங்களுக்குலாம் பேலன்ஸ் இருக்கான்னு தெரில.
எல்லா ப்ரொடியூசருமே எப்பவுமே சாரா இருப்பாங்க இல்ல மேடமா இருப்பாங்க. எனக்கு ப்ரோன்னு சொல்ற ஒரு ஏஜ் குரூப்ல இருக்க ஒரே ப்ரொடியூசர் வருதான். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன்ல இருந்து டைரக்டர்ஸ் வருவோம், ஆக்டர்ஸ் வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, எல்லா எல்லா கேட்டகரிக்கும் ஆள் வருவாங்க. ஒரு ப்ரொடியூசர் காசெல்லாம் சம்பாரிச்சு வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பரவாயில்ல. அதனால அந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அதை என்கரேஜ் பண்ணி சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சிருக்கிறதும் பெரிய விஷயம். இவ்வளோ டீமை பிலீவ் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் டக்குன்னு ஒரு டவுட்டு கேட்பார், ஒரு அஞ்சு நாள் எனக்கு தெரில ஏதோ ஜிம்முக்கு போன பையன் மாதிரி சுற்றி நின்றாரு ஸ்பாட்டில், யார் இந்த பையன் என்ன கேரக்டர் பண்ணுறான்னே தெரில, அவன் பாட்டுக்கு போகிறான் அவன் பாட்டுக்கு வரான், நான் தான் ப்ரொடியூசரு அப்படியா அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒரு வாரம் பழகணும். அப்புறம் ஒரு க்வெஸ்சன் கேட்டார், பிரதர் படத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்மா, அதான் பிரதர் தேட்டருக்கு தான் பிரதர், யோ உனக்கு இதுவே தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாத்தையும் கேட்பாரு. லைக் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு ப்ரொடியூசர், சரி இவர்கிட்ட கேட்கலாமா தான் நம்ம அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு ஒரு விஷயமா லேர்ன் பண்ணிட்டே இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இந்த மாதிரி ஒரு யங் ஏஜில் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போது புது கண்டென்ட் வரும், எப்போவுமே பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது நம்பர்லேயே இருக்கும் எல்லாமே, இந்த இந்த ஆர்டிஸ்ட், இந்த டைரக்டர், இந்த காம்பினேஷன், இந்த நம்பர், இப்படி தான் இருக்கும். ஒரு யங்காக ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போது தான் இந்த கண்டென்ட் இந்த தேட்டருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. அப்புறம் ஜகவீர் ஹீரோ பிரதர் வந்து எப்படின்னா காஸ்ட்யூம் வந்து ட்ரையல்லாம் நம்ம எங்கெங்கேயோ பார்த்துருப்போம்ல, ஃபஸ்ட் மீட்டிங் சார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அதான் அந்த சும்மா இருக்கீங்களா கேட்டதுக்கப்புறம், பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோரம் மால் வந்துருக்கேன் அப்படின்னாரு. ஃபோரம் மாலா ஆஃபீஸர், வாங்க பிரதர் அங்கே தான் பார்த்தா ஸ்டூடியோவில் போய் வாங்க பிரதர் உள்ளே போங்க அப்படின்றாரு. ஸ்டூடியோக்குள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க. முக்கியமான பதிவு, இந்த படத்துக்கு ஆஃபீஸே இப்போ வரைக்கும் போடல. ஆஃபீஸ் ஆமாம், இந்த படத்துக்கு ஆஃபீஸே இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லா கடைசி வரைக்கும் ஆஃபீஸ் பக்கமே போகல. ஸ்கிரிப்டானே போகலைங்கிற அப்போ நீங்கள் போகலைங்கிறீங்க, டைரக்டரே போகலன்னா போய் எங்கே போகிறது. ஸோ ஸ்டூடியோக்கு தான் முதல் நான் அவரை மீட் பண்ணது ஸ்டூடியோவில் தான், ஆஃப்டர் கோவிட் மீட் பண்ணுறா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டூடியோ தான். ஸ்டுடியோ போனோம், காஸ்ட்யூம் ட்ரையல் பார்த்தோம், பார்த்தோம் இது இது கட் பண்ணிக்கோமா, அப்போ நீ வா அடுத்து வா, லைனில் நிற்கிறவன்லாம் பார்த்தா அடுத்த ட்ரெஸ் போடுறவன் இல்லை, அவன் ஆர்டிஸ்ட்டு, அவன் அவன் ட்ரெஸ்ஸை கையில் வச்சு நின்றுட்டு இருக்கான், நீ யார் நான் தான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறேன். அப்படி தான் நான் ஜக்வீரை மீட் பண்ணேன். ஜக்வீர் பார்த்துட்டு ஹை ப்ரோ, ஓ ஃப்ரெண்ட் ரோல் போல, நம்ம கொஞ்சம் பெரிய பையன் காமிச்சிக்கலாம், ஹை நான் தான் ஹீரோவை பண்ணுறேன், ஓகே அப்போ நான் ஹை சொல்லிடுறேன். ஸோ அது மாதிரி ஜக்வீர் ப்ரோ அவர் ஒரு கிரிக்கெட்டர், ஸோ ஒரு கிரிக்கெட்டராக இருந்து டோனி கூடலாம் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் பிளேயர்ஸ்லாம் சொல்லுவார், பாதி பிளேயர் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு போயிட்டே இருக்கிறதான், ஓ இவருக்கெல்லாம் பால் போட்டிருக்கீங்களா, வெரி குட் வெரி குட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆக்டிங் பார்த்தா மேம் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் தயக்கறிஞ்சாரு, எல்லாருமே கேமரா முடிவு வந்தோன்னா கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷனோடு இருக்கும். ஒரு 1-2 weeks அப்புறம் பார்த்தா தலைவர் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, பிரதர் நீங்கள் இப்படி நின்றுக்குங்க நினைக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ நல்லாவே டெவலப் ஆகிங்க பிரதர், சூப்பர், நிறைய ஹீரோஸ் தேவை எங்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரிக்கும். ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க, கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் மீனாட்சி, இன்றைக்கி தான் அந்த பொண்ணு மாதிரி வந்திருக்குது ஸ்பாட்டில் பார்த்தா, ஒரு இந்த படத்துக்கு ஒரு காஸ்ட்யூம் இருக்கும், இந்த சக்திமாலில் நிற்கிற மாதிரி வந்து நின்றுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ தான் மீனாட்சியை பார்க்குறதுக்கு மீனாட்சி மாதிரி வந்திருக்காங்க, சூப்பர் மீனாட்சி, கங்க்ராட்ஸ். அவங்க கூட நடிச்சது ஆக்சுவலி என்னென்னா கம்பேரேட்டிவ்லி எனக்கு ஆக்டிங்கில் அவங்க சீனியர் தான். ஸோ அந்த பொண்ணு நடிக்கிறத வாட்ச் பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க எப்படி அப்சர்வ் பண்ணி பண்ணுறாங்க. சீனியர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, சும்மா சொல்கிறேன் சார், இருங்க சார். நடிக்க பிள்ளை வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க, நீங்கள் கனாலே நடிச்சிட்டீங்க சார். இல்லை சார், அந்த பொண்ணு நிறைய படம் நடிச்சிச்சு சார், வேறு கூப்பிடல இல்லை, படம் நடிச்சது அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாக அதிகமாகிட்டாங்க. ஸோ மீனாட்சி, அதுக்கப்புறம் ப்ரோ இவர், எனக்கு இவரே வந்து என்னன்னா இவர் என்ன கேரக்டர் பண்றாருன்னே தெரியல படத்துல, இவர வேற நான் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா கேமராக்கு என்ன தெரியும், ஜேபி சாரோட பையன் தான் சொல்றேன். எனக்கு இவர் வந்தனால துஷ்யந்த் தான் நான் நினைச்சா, ஜேபி சாரை பாக்குறதுக்காக இந்த பையன் வந்திருக்கான் போல, சரி சும்மா என்ன வர்றாரு இவரு. ஆனா இவரெல்லாம் ரொம்ப கொடுமைங்க, காஸ்டியூம் டீம் இருக்கீங்களா, அந்த காஸ்டியூம் பாவம் அந்த பொண்ணு. இங்கதான் மீரா இங்கதான் இருக்காங்க, கண்ணாடி போடுற ஷாட்டுங்க, எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்கள் கண்ணாடி போடுற மாதிரி இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், உஷாராக தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இவங்க எத்தோடனே ஸ்டுடியோக்குள்ளே விட்டாங்க, நானே கண்ணாடிலாம் வாங்கிட்டு போயிட்டேன், ஏன்னா நான் கண்ணாடி போடுறதில்ல. இவங்க பாட்டுக்கு இதை பாவம் தலைவன் அது தெரியாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார், -4 ஒரு கண்ணாடியை கொடுத்துருக்கானுங்க. பாலா வரணும், இவர் போய் கட்டி பிடிக்கணும், பாலா இப்படி வர்றாரு இவர் இப்படி போய் கட்டி பிடிச்சிட்டு. ஸோ அப்புறமா பாலா கிட்ட பேசிக்கிட்டாரு, கண்ணாடி எனக்கு கண்ணு தெரியும், இது -4 போயிட்டு இருக்கு, நீங்களே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஷார்ட் ஓகே. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் ப்ரோ படுத்திருக்காங்க, சூப்பர் ப்ரோ, உங்க கூட நடிச்சு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் கேமராமேன் சார்,
அனந்து அப்படின்னா வந்து நின்றுவார். அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக அவரோட ஒர்க்கெல்லாம் நான் சார் காமிச்சு தான் நான் பார்த்தேன். பார்த்ததுக்கு இந்த ஃபிலிம்லாம் இந்த மனுஷன் தான் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. என்னென்னா எந்த டென்ஷனுமே ஆக மாட்டார், இவருக்கெல்லாம் சுகர் ப்ரெஷர் எதுவுமே இருக்காதா, கொலஸ்ட்ரால்லாம் இருக்காதான்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காமாக காலையில் 5:30 ஒருத்தனால ஷார்ட் வைக்க முடியுது, திரும்ப ஈவினிங் 6:00 வரைக்கும் அப்படியே இருக்கார், அதே ரேஞ்ச் தான். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸே ஒருத்தனுக்கு வராது வாழ்க்கையில்ன்ற மாதிரி இப்படியே தான் இருப்பார். அது அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், லைட்டிங்காக இருக்கட்டும். ஸோ டெக்னிக்கலாக அவர்கிட்டேருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த சீனுக்கு ஏன் இப்படி போகிறோம், அந்த சீனை ஏன் இப்படி போகிறோன்றத அவருக்கே அது தெரியாது. சரி, அவர் லேர்ன் பண்ணும்போது சைடில் நின்று நம்ம லேர்ன் பண்ணிக்கலான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் மதர் சுப்பாரியா, மதர் சுப்பாரியா கூட நடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாஸ்டர், நமக்கு டான்ஸுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் சொல்லிடுறேன், வந்துட்டீங்க நீங்க வந்துட்டோம். மாஸ்டர்லாம் வந்து முன்னாடி நாளே வந்துடுவாரு, லொக்கேஷனே தேடிட்டு இருப்பானுங்க. மாஸ்டர் எங்க லொக்கேஷன் பார்க்க போயிருக்காரு, எங்க லொக்கேஷன் பார்க்கலாம மாஸ்டர் அனுப்பி விடுவீங்க. அவர் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. இதுல ஒரு சாங்க்கு வந்து அந்த அண்ணன் சொன்னார்ல முருகானந்தன், அந்த விட்டு கொடுத்து போடா போடா பையா, அந்த சாங்க்கு வந்து சார் வந்து இயற்கைக்கு நன்றினார்ல. ஸோ ஆக்சுவலி இந்த படத்துல இயற்கை நிறைய இடத்துல சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. பர்டிகுலர்லி அந்த சாங் வந்து படம் ஃபுல்லாக அப்படியே ட்ரிஸ்ஸலாக இருக்கும், ஒரு மாதிரி நல்ல மேகமூட்டமாக அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். யாரும் நினச்சிடாதீங்க இவ்வளோ செலவு பண்ணி எங்கேயோ போயிருக்காங்கலாம், ஒன்றும் கிடையாது. கோயம்புத்தூரில் சூப்பராக ஒன்று கிடச்சிச்சு உங்களுக்கு, அழகா செலவு பண்ணி எடுத்தோன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்களாம் சிவா சார்லாம் வந்திருக்காரு பாருங்க, எவ்வளோ சொல்லிடுறேன் சார். என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டருக்கான இது இருந்துகிட்டே இருக்கும். அவர் அவர் ஈஸியா இருங்க சார், ஒன்னு ஃபுட்டேஜ் நம்ப போயிடுச்சு, நான் பெருசாலாம் பாராட்ட மாட்டேன், ரெண்டு மூணு பேர் ஆஃப் பண்ணிட்டாங்க, பெருசாலாம் பாராட்ட மாட்டேன், கம்மியா தான் பாராட்டுவேன். சார் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லுவாரு, ஒரு 10 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு பிரதர், அடுத்து நான் வரணும் அடுத்து நான் வரணும்னு வாரு. ஸோ டெஃபினட்டா என்ன 10 இயர்ஸ் கேப், அதை நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னது சரி ஓகே. இல்லை சார், அந்த ரீஎன்ட்ரியா இல்லைன்னா திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்கறதா ஒரு விஷயமா இருக்கும்ல. ஸோ இந்த படம் டெஃபினட்டா சாருக்கு அப்படி இருக்கும் நம்புறேன், ஏன்னா அவ்வளவு தூரம் அந்த 30 டேஸ்ல ஒரு படத்தை பினிஷ் பண்றதுலாம் படத்தை வாங்கினான்னு வந்திருக்காரு, நீங்க 38 சொன்ன ரெக்கார்ட் ஆயிரும் செக் பண்ணிக்கலாமா. ஸோ 38 டேஸ்ல இந்த அளவுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா சில ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப வெல் நோனான ஆர்டிஸ்டா இருப்பாங்க, இல்ல அதிகமா அடிச்சவங்களா இருப்பாங்க, மற்றபடி எல்லாமே இப்ப எங்களை மாதிரி தான் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான். பாவம் அண்ணன்லாம் அனந்து, அதை தவிர என்ன எது சொன்னாலும் வரமாட்டேங்குது டைலாக். அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் பேச வச்சு, சார் இது மட்டும் சொல்லிடுறேன், ஜிபி என்ன பண்ண ஒன்றே ஒன்று தான், இவர் சொல்லியிருப்பார் எல்லாத்தையும். அண்ணா இப்படி பார்க்குறீங்க ஜிபி என்ன, நீங்கள் கரெக்டாக செகண்ட் ஆக்ஷன் சொல்லும் போது அவன் டைலாக் சொல்லலாம், நீங்கள் திரும்பணும்னு சொல்லிடுவார். ஓகே ரெடி டேக் ஆக்ஷன் அவர் அண்ணி எங்கன்னு பார்க்கணும், லெஃப்டா ரைட்டாண்ணியா கரெக்டாக நம்மகிட்ட இருப்பார். அன்னைக்கு எங்கே பார்க்கணும் அண்ணா, எங்கேயாவது பாருண்ணா, என்னையானோ பார்க்குறேன், என்ன பார்க்குறேன்னு நினச்ச ஒரு 1 மார்க் எனக்கு அதிகமாக இருக்கணும், நீ இங்கே பார்க்கணும் சொல்லுங்க ஆக்ஷன் அண்ணே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், எல்லாரையும் பற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன், நன்றி. ஓகே நன்றி, தேங்க்யூ பிரதர், லவ் யூ பிரதர், லவ் யூ. படம் முடிச்சிங்க அப்படின்ட்டு சத்யராஜ் சாரோட வள்ளிமேல் படம் ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்னார், ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 15 வருஷம் ஆச்சு சார், நான் ஃபிலிம் கேமராவில் வேலை செஞ்ச மாதிரி இருக்குது சார் உங்களோட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னாரு. அதுதான் உண்மையான ரீசன், நான் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை தான் எடுப்பேன். ஸோ அதனால தான் வந்து 38 டேஸில் என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு எல்லாருமே வந்து காலையில் ஒரு 38 டேஸ், 40 டேஸில் ஒருத்தங்க படம் முடிக்கிறாங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 2:00 வரைக்கும் போட்டு அடி நடிப்பாங்க, ஆர்டிஸ்ட் முகமெல்லாம் சுருங்கி போயிடும். அப்படிலாம் கிடையாது, சிங்கிள் கால் சீட்டு தான் 38 டேஸும். ஆனால் மார்னிங் ஃபஸ்ட்டு சீக்கிரம் எடுத்துருவேன், மதியம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் பிரேக் விடுமானது, நான் ஒரு 1 ஹவரே தூங்கிடுவோம் நல்லா, அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ காலையில் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், மதிய டயத்தில் கொஞ்சம் அந்த டாப் லைட்டில் ஷூட் பண்ண மாட்டோம். அடுத்து ஜம்மு, நெக்ஸ்ட் கேமராமேன் சார் எங்களை ஒன்று சொல்லிட்டு கடை கடையாக ஏறி இறங்கி எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வந்து அப்படி கடைக்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் எடுத்து எடுத்து. ஸோ மீரா இங்கே வார்,
பிளான் பண்ணபடி நடக்கணும், பிளான் பண்ணபடி எனக்கு ரிலீஸ் ஆகணும். நீ மொத்த படத்துக்கெல்லாம் காஸ்டியூம் பிளான் பண்ணாத, ஃபர்ஸ்ட் 5 நாளுக்கு மட்டும் காஸ்டியூம் பிளான் பண்ணு. நான் 5 நாள் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் 6வது நாள் ஷெட்யூல் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன், 6வது நாளுக்கு அப்புறம் நீ கண்டினியூ பண்ணு. ஸோ அப்படி தான் முழுக்க முழுக்க அங்கே சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், அடுத்த நாள் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இடையில வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா தவறிட்டாரு, பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாளே ஷூட்டிங் வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேஷனான ஒரு டெக்னீஷியன். அவங்களுக்கு 2வது படம் இது, மணிகண்டனோட முதல் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ மீரா நீங்கள் பேசலாம். எல்லாருக்கும் நன்றி. முதல்ல ஃபஸ்ட்டு சார் வந்துட்டு சார் வந்து 1 இயருக்கு முன்னாடியே நான் மீட் பண்ணியிருக்கா, அவருக்கு மறந்துருச்சு. பட் அப்போ வந்து சொன்னார், நான் ஒரு மூவி பண்ணும்போது நான் அவனை வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். கூப்பிடுவாருங்கன்னு நம்பிக்கையில்லை, இருந்தாலுமே மறுபடியும் இப்போ ஒரு 4 டேஸ் முன்னாடி சென்னைக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். சென்னைக்கு வந்ததுமே பர்ச்சேஸ் அடுத்தனால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. பர்ச்சேஸ்ன்னு சொன்னதுமே ஒரு மாதிரி பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, டிஓபி எல்லாருமே இருந்தாங்க பர்ச்சேஸில். மால் வந்துட்டும் 4 டேஸ் சார் கூடவே பர்ச்சேஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப இப்படி டைரக்டர் கூடவே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அப்புறம் ஷூட்லலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் நாளைக்கு இது வேணும் நாளைக்கு இது வேணும் நைட்டு 10 o'clock ஓடு ஓடுன்றாங்க. 11 o'clock 12 o'clock கடையில் ஓப்பன் பண்ணி வச்சு ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஓகே மீரா. ஓகே ஓகே. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, விழாவுடைய நாயகன் ஜெயவீர். என்ன சொல்றமோ கண்ண மூடிட்டு செய்வான். இந்த படத்திலே நான் வந்து என்ன ரொம்ப சிரமப்படுத்தினது இவன் தான். ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க வச்சேன், ஐயோ மாட்டிக்கிட்டமே. அப்புறம் மொத்த வித்தையும் இறக்கி தேத்திட்டானா, தேத்திட்டல தெரியுது, கண்டிப்பாக தெரியுது. ஸோ ஃபஸ்ட் நாள் செம்மொழி பொங்கலை ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மொத்த ஃபுட்டேஜை தூக்கி ஓரம் போடு. அதுக்கப்புறம் 20 நாள் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஜெகவேல் ஃபஸ்ட்டு வந்து பிரதர் ஏன்னா இவர் மூலமாக தான் ப்ரொடியூஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு சரி ஒரே பிரதர் அப்படிமே. சார் நீங்கள் ஜெகவேர்னே கூப்பிடுங்க சார். இல்லை பரவாயில்ல, ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன், அப்படியே கூப்பிட்ருவோம் அண்டு பிரதர்னே. அப்புறம் 2வது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் ஜெகவேர் நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டுருக்க, அட்டி வாங்க போகிற, அட்டி பிரிக்க போகிறா, அட்டி மாண்டே பிளந்துருவோம். அப்படியே போய் போய் ஃபைனலாக வந்து டேம் எனக்கு அதிகபட்சம் கோவம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுற வார்த்தை முட்டா, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படி பார்த்தா அப்படி அது வா வா. ஆனால் இது சார் நீ திட்டுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்குது சார், நீங்கள் என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சார். நிச்சயமாக தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ, ரொம்ப பேஷனான ஒரு பையன். இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு ஏ டிவிஷன் மேட்ச்சு கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே 15 வருஷம் அவர் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். பட் அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை. தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய கிளப்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர். இவர் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லா சேவாக்கிலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா பிளேயருடையும் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்கவங்களை பக்கத்துலேருந்து பார்க்கறது இருக்குல்ல சார், எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் பவுலிங் போட போவோம், நாங்கள் 6 o'clock போனோம்னா அவங்க 5:30 இருப்பாங்க சார். ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்படி. ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போட்டிருக்காப்படி. ஐ திங்க் சூரி விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வீர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் இவர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் கூட எப்படி சூரிய மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெய்வீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய உரையை ஆற்றலாம்,
தமிழில் தான் பேசணும். மைக்கை வச்சுட்டு பேசுங்க. கடவுளுக்கு நன்றி வந்து இந்த பிஸி ஷெடியூலில் வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அவருமே ப்ரெஸ் சைடில் மீடியா சைடில் இருந்தவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோவிலேருந்து ஹீரோ ஆக்கலாம், ஹீரோவுக்கு அவங்களை ஜீரோ ஆக்கலான்னு. அவர் எழுதி கொடுத்தாரு இந்த டைம், அவர் அடிக்கடி சொல்லுவார் சார். அவர் இறந்துட்டார், அவரோட ஆசீர்வாதம் எனக்கு எனக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம். சார் சொன்னமே சார் நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே இளைஞர்கள் பட்டாளமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு, எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படத்தை படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்குது. சார் எங்களெல்லாம் நீ சொன்ன மாரி தேத்தி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது. இந்த படத்தை மீடியா சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ மட்டும் இல்லை, நீங்களே பார்க்கலாம் நிறைய ஜீரோஸ் இருக்கிறவங்க. அவங்க எல்லாமே ஹீரோ ஆளுனாலும் ஒரு 50-80 போவோம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த சப்போர்ட் நான் எப்போது இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இங்கே நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டீம்னா சீனியர்ஸும் இருக்கணும், ஜூனியர்ஸும் இருக்கணும், சப் ஜூனியர்ஸும் இருக்கணும். அதுக்கான ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். கரெக்டான லீடர் இருந்தால் அவர் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவார். அவர் சொல்கிற விஷயத்த மட்டும் செஞ்சால் போதும், எக்ஸ்ட்ராவும் செய்ய வேணாம் கம்மியாக செய்ய வேணாம். அதை தான் நாங்கள் எல்லோரும் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். இது என்னோடய முதல் மேடை, ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருக்கேன். மற்றபடி ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ஹீரோ லான்ச், நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கு ஹீரோ லான்ச்னு போட்டதே கிடையாது. ஓகே, அடுத்த படம் எனக்கு டேட் கொடுக்கணும். கண்டிப்பாக சார், தேங்க்யூ சார். ஜெய். என்னுடைய தயாரிப்பாளர் வாங்க 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 பிரதர், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெகவீர்க்கு ஜெகவீர் சொன்ன மாதிரி தான், அவர் என் ஃப்ரெண்டு. அவருக்கு எப்படி இந்த மேடை புதுசோ அதே மாதிரி எனக்கு புதுசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. இந்த படம் நம்ம ஜெகவீர் தான் சார் எனக்கு இன்ட்ரூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கே கொஞ்சம் சார் சொன்ன மாதிரி தான், என்ன 80s டைரக்டரு, நம்ம 2K லவ் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க, என்ன ஏதுன்னு நானும் கொஞ்சம் கிண்டல் பண்ணேன். நக்கல் பிடிச்ச கேட்டு, கொஞ்சம் ஸ்டேஜில் பதட்டமாக இருக்கு அப்படி, ஃபுல் நக்கல் தான் தலைவர். ஆனால் சார்கிட்ட கதை கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைட்டில் சொன்னார் 2K லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு, எனக்கு டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கதை கேட்டேன். சாரோட படம் ஆதலால் காதல் செய்வீர் சார், 10 வருஷம் இருக்குமா சார்? இருக்கும் பிரதர். ஸோ அப்போ பத்து வருஷம், 2013. ஆமாம், 2013. ஆமாம், அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். ஸோ அப்போ நான் பார்க்கும்போது அந்த டைம்லேயே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். யுவன் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட சாரை வந்து அதே மாதிரி பார்க்கலாம், ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் லவ் மூவி, ஃபுல் ஆஃப் ரொமான்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ள ஃபன். ஆப்வியஸ்லி பாலா அவரை இங்கே மிஸ் பண்ணுறேன் நான். படம் முழுக்க த்ரூ அவுட்டாக வராரு, நிறையா ஃபன் மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி, நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொன்னோம். ஃபஸ்ட்டு டைரக்டர் சொன்ன டேட் அண்ட் டைம், ஆஸ் அ ப்ரொடியூசராக எனக்கு சொன்ன டேட் அண்ட் டைமில் முடிச்சு கொடுத்துட்டாரு. நான் நவம்பர் 15 சொன்னேன், இவர் நம்பலை. எப்படி நீங்கள் 5 மாதத்தில் முடிச்சிருவீங்களா? நான் இப்போ இந்த அக்டோபர் 15 சென்சார், 1 மாதத்துக்கு முன்னாடியே சென்சார், சொன்ன டேட் முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ரெண்டாவது, நிறையா பேர் சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசு, பட் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் மியூசிக் டைரக்டர் இங்கே வரல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 சாங்ஸு அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. லைக் ஒரு ஒரு சாங்கும் ஃபஸ்ட் சாங் போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சொல்லுவேன், நெக்ஸ்ட் சாங் அமிச்சோன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இன்னும் 4th சாங் வந்து அறிவு பண்ணுறாரு, அதோட குக்லைன் மட்டும் கேட்டோம், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல கேட்சியாக வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி அதை நீங்கள் தியேட்டர்ஸில் பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இமான் சாருக்கும். தென் நம்ம அனந்த கிருஷ்ணா, நம்ம ஃபோட்டோகிராஃபர், சாரி கேமராமேன்,
அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம், பட் ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது. ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அவ்வளோ விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக நானும் இன்றைக்கி தான் உங்களை மாதிரி பிக் ஸ்க்ரீனில் பார்த்தேன். எனக்கு நிஜமாகவே த்ரூ அவுட் அந்த செட்ஸில் இருந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் எடிட்டிங் அப்போலாம் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். இன்றைக்கி இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் வந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்டு தேங்க்யூ பாலசரவணன். ஜெகவீர் ஆப்வியஸ்லி என்னோடய ஃப்ரெண்டு, லான்ச் ஆகிறாரு. அவரை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் தான் நிறையா பேசணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். தென் மீனாட்சி மேம் ஹீரோயின் அப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலா பிரதரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தென் நான் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்ருக்கேன், ஐம் ரிலீஸ் சாரி. அண்டு ஆண்டனி பாக்யராஜ் அவர் சொன்ன மாதிரி, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபிலிமில் நடித்தது இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு பிரதராக இருந்துட்டு நிறைய விஷயம் இந்த படத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஜேபி சார், ஜிபி முத்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்டு மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ 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 ஆல், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ லேட் ஆகுது, நான் ஒரு டக்குன்னு ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் மீடியா ஒரு 5 seconds, ஒரு ஓகே லெஸ் தென் 5 minutes. ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லேட் ஆகிடுச்சு, ஸோ சாரி. முதல்ல சார், சாரோட 3வது படம். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து 2வது வீடு மாதிரி. என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மம்மா வந்து எங்கள் எப்பவுமே என் கூட வருவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டில் நம்பி விட்டது வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம். அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்குது, 6 மணிக்கு கூப்பிடுவார், 6 மணிக்கு கூப்பிடுவாருன்னு சார்க்காக நான் பேசுகிறேன். 6 மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சிருவார், அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு. எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஓகே, சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டை ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க. 6 o'clockனா 5:45க்குலாம் பேக்கப் ஆகிடும் டெய்லி. அண்ட் 35 days வந்து ஒரே ஸ்கெட்யூலில் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி. ஆனால் சாரோட செட்டில் வந்து கஷ்டமாகவே இல்லை. அண்ட் ஆர்டிஸ்ட்டு வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார். லைக் நான் 3 படம் பண்ணியிருக்கேன், என்னோடய டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லலை, ஜென்யூனாகவே. அண்ட் ஜெக்வீர் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜேபி சார், உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷோபி மாஸ்டர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். அப்படிங்கிற மூஞ்சி அழகா காமிச்ச கேமராமேனை பத்தி பேசுனியா நீ? இல்ல சார், எனக்கு டைம் குடுக்கல, அதனால நான் டக்கு டக்குன்னு. கேமராமேனை பத்தி தான நீ பேசணும். இல்ல அப்பா, நான் புரியல சார். அது ஆடியன்ஸ் புரியும். ஹலோ சார், மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கா சார்? சரி ஓகே. ஆனந்த் பிரதர், ஆல்ரெடி நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன் ஆனந்த் பிரதரோட. அண்ட் ரொம்ப அழகா லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆட் ஃபிலிம் மாதிரி பண்ணிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், சாரி, மன்னிச்சுக்கோங்க, டக் டக்குன்னு பேசிட்டு இருந்தேன் தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்கள் விழா சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்கு இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் சில போனால் இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்கார் வந்து விழா நாயகன் அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன், இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இரு கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நான் பேசக்கு முன்னால் இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம், ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு, 2K ஸ்டோரிஸ் அண்ணன் நிலையான இந்த படத்துக்கு வந்திருக்கார் ராமராஜ், என்ன விஷயமா இருக்குமோனும் ஒரு சின்ன ஸ்கோப்பாக இருக்கும். ஏன்னா எதுவுமே இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது. அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா, அன்புக்குரிய டைரக்டர் சுஷிதன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் பேர் சுஷீந்திரன், அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை, அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்டு உடனே எனக்கு வந்திருக்கேன்னா, நான் முதன் முதலாக அறிமுகமான நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம் தாஸ் கூட
அண்ணன் கலைச்சல் அவர்களும் ஒரு ஃபைனான்சியர், அவர் இந்த படத்தை எடுத்தவர், அவருடைய பத்துட்டோட நண்பர், அவருடைய அழைப்பின் பேரில் தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன். கலந்துக்கிற ரொம்ப சந்தோஷம். சுஷிதன் சாரை ஏற்கனவே நான் அந்த மாறி இருக்கேன், ராஜன சுஷியை பார்க்கும்போது இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர். இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கே கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்து இந்த காலம் அந்த காலமில் இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணால் லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்குற வார்த்தையை சொல்கிறாங்க டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்குங்க ஒரு ஆர்வம் வரும். ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க, அது இன்றைக்கி டென்டில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இமான் சார் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சுஷிதன் சார் லவ் ஸ்டோரியில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும், இன்ட்ரோலு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளைமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க, ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் நீட்டிடுவீங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லணும். இதெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க. அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு. ஆனால் எந்த காலத்திலும் தோல்வி இருக்கலாம். ரிவென்ஜ் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரி சப்ஜெக்ட், இந்த லவ் ஸ்டோரி இன்றைக்கும் ஃபெயில் ஆகாது. அது புதுமுகமாக ஆக்கி போயிருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை நடிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு, பிஎன்சி அருமையாக போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி இனிமேல் எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படம் ஓடப்போது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க. ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள், அவங்க வந்து படம் பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியவரை நான் மனதார பாராட்டுகின்றேன். இதுபோல் பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். படத்தை நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும். ஓடாமல் இல்லை, சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னைக்கு தானே பொழுதுபோக்குக்கும் சினிமா தான். அந்த சினிமா தான் பொழுதுபோக்காக இருக்கணும். லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சுஷிதன் சார். அவர் படம் இந்த படம் ஃபியூச்சர் லவ் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். நல்லா தான் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, மேலே கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஏன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர்கள் தான். அதனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும். ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தர போடலாம்னு நினச்சிக்க என்ன சேர்க்க முடியல. அது இன்னும் வினோத நிலைமை கூட சாமியை படம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரியல, அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க, அதில் மாறணும் வந்துருக்கீங்க தெரியும். அதில் இருந்தில்ல டூ கே லிஸ்ட் அது தெரியல, அதில் கொஞ்சம் ஃபேமிலி. அந்த படத்தில் அவங்க வினோதின்னு சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறத பார்த்தா அவங்க பார்த்தா கிடைக்க வந்தாங்க. ஆள் தெரியல, மாறிட்டாங்க. என்ன முடியலை பிரிச்சு போடணும் தெரியல. ஆமாம். ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் படம் நான் பார்த்துருக்கேன், ஒரு மைண்ட் விட்டாது. என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு வருவாங்க கேட்டுக்கிறது ஒரு வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை. அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அதை எல்லா டெக்னீஷியும் அருமையாக பிடிக்கணும். மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகங்க தான் இப்படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷிதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பதற்கு அவர் 100 ரூபா போட்டால் 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும், 20 ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா இடத்தையும் எடுத்தான் போனோம் வச்சுட்டுலாமல் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான். நான் இப்போ நடந்த கணக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒவ்வொரு பிந்தியாவது ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க. ஒவ்வொரு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ போகிற எஸ் இந்த கியூப் பண்ணுறனால அது சிப்பு வச்சுனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 30 டேஸுக்குள்ளே அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ கே லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு
முடிஞ்சிருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர், அருமைக்குரிய டைரக்டர் சுசிதன் சாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, தயாரிப்பாளருக்கும் இதில் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும், தொடர்ந்து படங்கள் போட வேண்டும். மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வருத்தப்படாங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருவே கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார், ஒரே ஒரு கரகாட்டக்காரனோட தொகுத்து வழங்கிய கவிதா மேடப்பிலிருந்து சைலன் சொல்லியிருப்பேன். போயிட்டாங்க கவிதா மேடமா. ரெடி 1 2 3 2K love story ரெடி எஸ்